வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்த்தா காஜா வித் ஆப்பிள் ரப்படி. எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அது தேவையான பொருட்கள் ரப்படிக்கு தேவையானதுன்னா அரை லிட்டர் பால், நல்லா ஹை ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, ஆப்பிள், சர்க்கரை, இது வந்து ரப்படிக்கு மேலே பாதாம் கொஞ்சம் எடுத்து கார்னிஷ் பண்ணுறதுக்கான பாதாம் வச்சுருக்கேன், 1/4 கிலோ சர்க்கரை போட்டு ஜீரா கொஞ்சம் திக்கான ஜீரா காய்ச்சி வச்சுருக்கேன், மாவு பிசைகிறதுக்கு காஜாக்கு 1/4 கிலோ மைதா, 50 ml நெய், 50 ml டு 100 ml வாட் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுவோம். பிசைகிற கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மாவு, அப்புறம் தேய்க்க வரும். ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறது நான் சொல்லித்தரேன். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி ரப்படி காய்ச்சிடுவோம். ரப்படி காய்ச்சி கொஞ்சம் டைம் ஆகும், ஸ்லோ ஃப்ரைல தான் காய்ச்ச முடியும். ரப்படி ஆகிட்டுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சு அது 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு இது ஆர்வத்துக்கு கரெக்டாக இருக்கும். அது இப்படி பால் ஊற்றிட்டேன். பொங்கும் போது ஃபுல் பயிரங்க, பொங்க ஆரம்பித்தோடனே ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக கிட்டே இருங்க, ரப்படி வந்துடும். காலத்தில் மாவு கொட்டிப்போம். நெய் 50 நெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேசுங்க, மொத்தமாக தண்ணி விடணும்னா. நெய் விட்டுக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் மாவு. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, மாவு நல்லா பார்க்கும், கொஞ்சம் இந்த சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக வரக்கூடாது. இது என்ன பண்ணால் ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம், அதுக்குள்ளே நம்ம ரப்படி ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த டைம் கரெக்டாக இருக்கும், 10 நிமிஷம் ஊறதுக்கும் அந்த ரப்படி ரெடி பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ ஊறட்டும், அது நல்லா பால் தூக்கு நல்லா திக்காயிடுச்சு. அரை லிட்டர் பாலுக்கு சும்மா ஒரு 50 கிராம் இருந்தால் போதும் சுகர். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் அதில் நம்ம சுகர் சிரப்பில் வர போடுறோம், எதுவும் ரொம்ப சுகராக இருந்தால் நல்லா இருக்காது. பால் நல்லா திக்காயிடுச்சு, இந்த சுகர் போட்டுட்டோம். இதுதான் அந்த ரப்படி ஸ்டேஜ். இதில் ஆப்பிள் போடுவோம். ஆப்பிள் போட்டு ரொம்ப நேரம் கட் பண்ணி வைக்காதீங்க, நீங்கள் இது கட் இது பண்ணும்போது கட் பண்ணால் போதும். நான் வீடியோக்காண்டி கட் பண்ணி வச்சேன். இது ஆப்பிள் அப்படி ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும், அப்போ தான் ஆப்பிள் உள்ளே அந்த ஸ்வீட்டு எல்லாம் இறங்கும். கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், அது திக்காகிடும். அதுக்குள்ளே நம்ம மாவு தேய்ச்சி ஃப்ரை பண்ணுவோம். மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த போர்டு இல்லைன்னா சும்மா தட்டை, பெரிய தட்டை திருப்பி வச்சு அப்படி தேய்க்கலாம். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு. ரொம்ப அவசரம் இல்லை, ஈவனாக தேய்ங்க ஒரே பக்கமாக. நல்லா தின் ஷீட் அடிச்சுக்கோங்க, தின்னாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. தண்ணி அந்த முனையில் மட்டும் தடவிட்டு மெலிசாக சுற்றுங்க. அவசரப்படணும்னா மெதுவாக இதாகமாக சுற்றுங்க.
அப்படியே சுற்றிட்டே போக வேண்டாம், அது லூஸாக இருக்கும். ஏன்னா மைதான்றதுனால டக்குனு லூஸ் ஆகிடும். திரும்ப ஒரு ஸ்டெப்பு இழுத்து திரும்ப டைட் பண்ணுங்கள். திரும்ப எட்டிலேயே தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஈவனாக இருக்கணும். முனமுன கார்னர் கட் பண்ணுங்க. கத்தியான கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். மெலிசா சின்னதாக அப்படி பண்ணிட்டு வாங்க. இந்த ரிங்கு தெரியுதுதான் உங்களுக்கு, அந்த ரிங்கு வரணும். உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃபோல்ட் பண்ண ரிங்கு தெரியும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதனால தான் ரொம்ப நல்லா தின்னா தேய்ச்சி அழகாக ஃபோல்ட் பண்ணோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு ப்ரெஸ். இது நார்மல் கிடையாது காஜா, நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ண போகிறோம், அதனால இந்த மாதிரி ஷேப் பண்ணுறேன். எண்ணெய் லேசாக சுட்டா போதும், ஸ்லோ ஃபைல போடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஸ்டஃபிங் பண்ணாலும் நான் கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த காஜ் அப்படி இருக்காது, ரிங் ரிங்காக இருக்கும். உள்ள மேலே ஸ்டஃபிங் பண்ண போகிறனால கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். எடுத்தோடனே கொஞ்சம் வாமா இருக்கும்போது ஜீராவில் போட்டுருங்க, அப்போ தான் ஜீரா நல்லா உள்ளே ஊறும். இது நல்லா ஒரு ஊறினதுக்கப்புறம் இது உள் மேலே ஸ்டஃபிங் வச்சு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நான் சொல்கிறேன். காஜா ரெடி ஆகிடுச்சு. காஜா நம்ம ஆப்பிள் ரப்படியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆப்பிள் எடுத்து ஒரு நல்லா சென்டராக வைங்க. சும்மா ஒரு பைட்டு தான், ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் இருந்தால் போதும், அந்த மாதிரி ரொம்ப வைக்க வேண்டாம். மர்த்தா காஜா வித் ஆப்பிள் அப்படி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆப்பிள் தான் வைக்கணும்னு இல்லை, ஸ்ட்ராபெரி கிவி என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம அதை என்ன வைக்கலாம். இன்னைக்கு ஆப்பிளில் ரெடி பண்ணேன். பேலன்ஸ் இருக்க பேட்டர் இது டோவை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சும்மா நம்ம கட் பண்ணி அழகாக தான் பசங்க சாப்பிடுவோம். அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், கிறிஸ்பாக கிறிஸ்பாகவும் சாப்பிட்லாம், அது ஜீராவில் போட்டு சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.